பாயிண்டர் கான்செப்ட் பார்க்க போகிறோம்ப்பா. பாயிண்டர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலாக அது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஸ்டோரிங் அட்ரஸ் ஆஃப் அனதர் வேரியபிள், இன்னொரு வேரியபிளுடைய அட்ரஸை வந்து பாயிண்ட் பண்ண வைக்கிறதுக்காக தான் நம்ம பாயிண்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது எப்படி டிக்ளேர் பண்ணுவோம், இதனுடைய பர்பஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இதில் வந்து இன்ட் என் ஈக்குவல் டு 10 கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ என்னவாகும், 2 bytes ஆஃப் மெமரி வந்து எண்ணுக்கு வந்து அலோகேட் ஆகும், அதில் வந்து 10 அப்படிங்கிறது ஸ்டோர் ஆகும். இந்த ஸ்டார் பினா என்னென்னா, இதுதான் பாயிண்டர் வேரியபிள். ஸோ ஒரு வேரியபிளுக்கு முன்னாடி ப்ரிஃபிக்ஸாக வந்து ஸ்டார் சிம்பிள் வந்துச்சு, ஸ்பேஸ் எதுவும் வராது, கண்டினியூஸாக ஸ்டாருக்கு அப்புறம் ஒரு வேரியபிள் பியாக இருக்கலாம், எக்ஸ் ஒய் எது வேணா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து பாயிண்டர் வேரியபிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, பி ஈக்குவல் டு ஆம்பர்சன் என் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த எண் இருக்கு இல்லையா, எண்ணுக்கு வந்து எப்படி மெமரி அலோகேட் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண்ணுன்றது 2 bytes ஆஃப் மெமரி அலோகேட் ஆகிருக்கும், அதில் வந்து 10 அப்படிங்கிறது ஸ்டோர் ஆகிருக்கு. இதில் ஒரு அட்ரஸ் இருக்கும்னு சொன்னேன். ஆக்சுவலாக மெமரியில் வந்து ஒவ்வொரு வேரியபிளுக்குமே ஒரு அட்ரஸ் இருக்கும். இது ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ, இதில் AAF இருக்குன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் இதோடைய அட்ரஸ் வந்து AF இருக்குது, இதில் வந்து FF4 அப்படின்னு சொல்லி இதோட அட்ரஸ் இருக்குது. எண்ணுக்கு இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல ரேண்டமாக நமக்கு அலோகேட் ஆனது. ஸோ இப்போ எண் ஈக்குவல் டு 10 அப்படின்னு கொடுத்ததுனால ஸ்பேஸ் அலோகேட் ஆகிட்டு அதில் 10 ஸ்டோர் ஆகிடுச்சு. அதுக்கடுத்து ஸ்டார் பீன் கொடுத்துருக்கோம். ஸோ பீக்கு வந்து ஸ்பேஸ் ஒன்று அலோகேட் ஆகிருக்கும். பட் அதனுடைய பர்பஸ் என்ன, நார்மல் டேட்டாவை நம்ம அதில் ஸ்டோர் பண்ண முடியாது, அட்ரஸை தான் ஸ்டோர் பண்ணோம். அதனால் இங்கே வந்து பி ஈக்குவல் டு ஆம்பர்சன் என்னன்னு கொடுத்தோன்னா, ஆம்பர்சன் என்னுங்கிறது என்னோட அட்ரஸ்ன்ற மீனிங். ஸோ இப்போ என்னோடய அட்ரஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா AAF இருக்குது. ஸோ இதை வந்து இது பாயிண்ட் பண்ணிகிட்ருக்கோம், அதான் மீனிங். ஸோ இப்போ பீல இதில் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அட்ரஸ் வந்து இங்கே இருக்கும். இதுதான் பாயிண்டர் கான்செப்ட். இப்போ இதை நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா, வாய்டு மெயின் கொடுத்துருக்கேன், இன்ட்டு என் ஈக்குவல் டு 10 ஸ்டார் பி அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இப்போ இது ரெண்டையும் நான் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கேன். பி ஈக்குவல் டு ஆம்பர்சன் என்னன்னு சொன்னால் இந்த ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி ஸ்பேஸ் அலோகேட் ஆகிடுச்சு. எண்ணில் 10 இருக்குது, பி அப்படின்றது பாயிண்டர் வேரியபிள். பாயிண்டர் வேரியபிள் இஸ் நத்திங் பட் ஸ்டோரிங் அட்ரஸ் ஆஃப் அனதர் வேரியபிள். இதுதான் பாயிண்டர் வேல்யூ, பாயிண்டர்ஸ் அப்படிங்கிறதுக்கான டெஃபினேஷன். ஸோ இதில் அட்ரஸை மட்டும்தான் நம்ம ஸ்டோர் பண்ண முடியும், அதாவது இன்னொரு வேரியபிளுடைய அட்ரஸை இங்கே ஸ்டோர் பண்ண முடியும். ஓகே, இப்போ இங்கே இந்த 3வது லைன் பாருங்கள், என்னென்னா அட்ரஸ் ஆஃப் வேரியபிள் சொல்லி இங்கே நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்துருக்கோம். இப்போ இது வந்து ஒரு ப்ராசஸ் நடந்திருக்கு, மெமரியில் வந்து டிக்ளேர் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறோம். அட்ரஸ் ஆஃப் வேரியபிள் பி அப்படின்னா, இந்த பீனுடைய அட்ரஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அது அட்ரஸை பிரிண்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஸ்டார் யூ இல்லைன்னா எக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்டார் எக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ஹெக்ஸாடெசிமல் அப்படிங்கிறனால. இங்கே பர்சனேஜ் யூன்னு கொடுத்துட்டு இங்கே ஆம்பர்சன் பி அப்படின்னா என்ன மீனிங், பர்சனேஜ் யூ கொடுத்தாலே நம்ம என்ன பண்ணுவோம், ஆம்பர்சன் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆம்பர்சன் பீன்னு கொடுத்துருக்கறதுனால பியோட அட்ரஸை பிரிண்ட் பண்ணோம். பியோட அட்ரஸ் வந்து 4FFF, இதுதான் இதோட ஆன்சர். அடுத்தது பார்த்திங்கன்னா, அட்ரஸ் ஆஃப் வேரியபிள் என் பர்சன்டேஜ் யூ அப்படின்னு கொடுத்து இங்கே ஆம்பர்சன் என்னன்னு கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ பர்சன்டேஜ் யூன்றனால அட்ரஸ் தான் பிரிண்ட் பண்ண போகுது. எதோட அட்ரஸ்னு கேட்டிங்கன்னா என்னோடய அட்ரஸ். ஸோ என்னோடய அட்ரஸ் வந்து AAF. ஸோ இதை வந்து இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணணும். அடுத்தது வேல்யூ ஆஃப் என், இது நார்மலாக எப்போயும் நம்ம ப்ரோக்ராமில் பிரிண்ட் பண்ணி பார்க்குறது. பர்சன்டேஜ் டீன்னு கொடுத்துட்டு என்னில் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 10 பிரிண்ட் ஆகும். ஸோ அடுத்தது வேல்யூ ஆஃப் என் ஈக்குவல் டு பர்சன்டேஜ் டி, இங்கே என்ன கொடுத்துருக்கோம், ஸ்டார் பி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, இந்த பீன்றதில் இருக்கிற அட்ரஸில் இருக்கிற டேட்டா, ஸோ பீன்ற வேரியபிளில் இருக்கிற அட்ரஸில் இருக்கிற டேட்டா என்னென்னு கேட்டிங்கன்னா, இதுக்கும் 10 தான் ஆன்சர் வரும். ஸோ அடுத்தது என்னென்னு பார்த்தோம்னா, வேல்யூ ஆஃப் பி ஈக்குவல் டு பர்சன்டேஜ் யூன்னு கொடுத்துருக்கோம். அப்போ அட்ரஸை பிரிண்ட் பண்ண போகுது, ஆனால் பீயில் இருக்கிற அட்ரஸை பிரிண்ட் பண்ண போகுது. பீக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா AAF இருக்குது. ஸோ இதை வந்து நமக்கு பிரிண்ட் பண்ணோம். ஸோ இவ்வளோ தான் அது பாயிண்டர் கான்செப்டுவா. அடுத்து நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபைல் மேனேஜ்மெண்ட் பார்க்க போகிறோம். ஃபைலில் பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபைல் அப்படிங்கிறது ஒரு டைப் இங்கே கொடுத்துருக்கேன், நான் FILE கேபிட்டல் லெட்டரில் கொடுக்கணும். ஸோ ஃபைல் டைப்னா என்ன மீனிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இப்போ ப்ரோக்ராம் இது வரைக்கும் எழுதியிருக்கோம், இது வரைக்கும் ப்ரோக்ராம் எழுதி அதுக்கான அவுட்புட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இது வந்து என்னென்னா, ஒரு ஃபைலையே நம்ம உள்ளே க்ரியேட் பண்ணுறது. இப்போ நீங்கள் நான் இதில் வந்து ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன்னா என்ன பண்ணுவீங்க, நம்ம விண்டோஸில் வந்து ரைட் கிளிக் பண்ணி நியூ ஃபோல்டர் கொடுத்து ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுவோம். அப்போ அதில் ஏதாவது ஃபைல் வேணும் அப்படின்னு சொன்னால் ரைட் கிளிக் பண்ணி நியூ ஃபோல்டர் போய் டெக்ஸ்ட் ஃபைலா இல்லை வேர்ட் ஃபைலா அப்படின்னு சொல்லி என்ன ஃபைல் இமேஜ் ஃபைலான்றதை நம்ம க்ரியேட் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி இங்கே ப்ரோக்ராமிங் மூலியமாகவே ஒரு ஃபைலை வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அப்போ இந்த ப்ரோக்ராம் எழுதணும்னா இதோட அவுட்புட் என்ன, உள்ளே வந்து ஒரு ஃபைல் ஒன்று நமக்கு க்ரியேட் ஆகும். ஸோ இப்போ அதை க்ரியேட் பண்ணணும்னா அந்த ஃபைல் டைப்புக்கு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணணும், அது பாயிண்டர் வேரியபிளாக இருக்கணும். ஏன்னா இங்கே அட்ரஸை தான் நம்ம பாயிண்ட் பண்ணுறதுனால ஸ்டார் எஃப்னு நான் இங்கே கொடுத்துருக்கேன், நீங்கள் எது வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா ஒரு டிக்ளரேஷன் வந்து ஃபைல் பாயிண்டர் இந்த மாதிரி தான் நம்ம பண்ணணும். ஓகே, ஸோ இந்த ஃபைலில் வந்து என்னென்னலாம் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்ப்போம்.
ஒரு ஃபைல் வந்து நீங்கள் உள்ளே க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா அது என்னென்னலாம் பண்ணணும். எஃப் ஓப்பன் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த ஃபங்க்ஷனுடைய பர்பஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே இருக்கிற ஃபைலை ஓப்பன் பண்ணோம் இல்லை புதுசாக க்ரியேட் பண்ணணும்னாலும் நம்ம இந்த எஃப் ஓப்பன் ஃபங்க்ஷன்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே ஃபைல் ஆல்ரெடி இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணோம், அந்த ஃபைல் எஃப் ஓப்பன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா, அதை யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லைங்க இந்த ப்ரோக்ராமில், இது என்ன பண்ணோம் ஆல்ரெடி இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணோம், இந்த ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணோம் சரியா. ஸோ சப்போஸ் இல்லை அப்படின்னா புதுசாக வந்து நமக்கு க்ரியேட் பண்ணோம், அதாவது ரைட் மோட்டில். அப்போ ஃபஸ்ட்டு எஃப் ஓப்பன் ஃபங்க்ஷன் புதுசாக ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ரைட் மோடு, இதுக்கு பேர் மோடுன்னு சொல்லுவோம். நான் இது என்ன அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. இப்போ எஃப் ஓப்பனில் வந்து ரெண்டு ஆர்கியூமெண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம் இந்த ஃபங்க்ஷன் பண்ணும்போது, என்னென்னா ஒன்று ஃபைல் நேம் கொடுப்போம், ரெண்டாவது வந்து மோடு. இந்த மோடுன்றது என்னென்னா ரீட் மோட், ரைட் ரைட் மோடுனா என்னென்னா அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி அதில் ஏதோ நம்ம அதில் எழுதி வைக்க போகிறோம் அப்படின்றது தான் ரைட் மோடு. சப்போஸ் ரீட் மோடுனு ஆறுன்னு கொடுத்தோம்னா அங்கே இருக்கிற டேட்டாவை நம்ம என்ன பண்ண போகிறோம், ரீட் பண்ணி நம்ம வேறு எங்கேயாவது எடுக்க போகிறோம் அப்படின்னா ஆறு அப்படின்னு கொடுப்போம். இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள், எஃப் ஓப்பன் அதுக்கப்புறம் ஃபைல் நேம் கமா ஆர்னு கொடுத்தோன்னா ரீட் மோட். ஸோ ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ரைட் மோடு தான் கொடுக்க முடியும், ஏன்னா நம்ம ஆல்ரெடி அந்த ஒரு ஃபைல் வந்து இல்லை இருந்ததுன்னா ரீட் பண்ண முடியும் நம்மளால். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம என்ன கொடுப்போம், டபிள்யூ தான் கொடுக்கணும் ரைட் மோடு. இது வேறு என்னென்னலாம் மோடு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரைட் மோடு இருக்குது, ரீட் மோடு இருக்குது, அப்பெண்ட் இருக்குது. ஸோ அப்பெண்ட்னா ஆல்ரெடி இருக்கிற ஃபைலோட நம்ம கொடுக்குற டேட்டா போய் அதில் வந்து அப்பெண்ட் ஆகிக்கும். இது போக இதில் வேறு என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா, டபிள்யூ ப்ளஸ் இருக்குது, ஆர் ப்ளஸ் இருக்குது, ஏ ப்ளஸ் அப்படின்னா டபிள்யூ ப்ளஸ்னால் ரீடும் ரைட்டும் சேர்ந்தே அது ஒர்க் ஆகும். அதேமாதிரி ஆர் ப்ளஸ்னாலும் ரீடும் ரைட்டும் சேர்ந்தே ஒர்க் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து மோடுன்னு சொல்லுவோம். இந்த ரெண்டு ஆர்கியூமெண்ட்ஸ் இருக்குது எஃப் ஓப்பன் ஃபங்க்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரெண்டு ஆர்கியூமெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து ஃபைல் நேம் கொடுக்கணும், அடுத்து என்ன மோடுன்னு கொடுக்கணும். நம்ம ரைட் பண்ண போகிறோமா, இப்போ புதுசாக நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா ரைட் மோடு தான் கொடுக்கணும். ஸோ இப்போ இதில் வந்து இந்த இதுதான் எஃப் ஓப்பன் ஃபங்க்ஷனுடைய பர்பஸ். ஓகே, அடுத்தது என்னென்னு கேட்டிங்கன்னா, எஃப் ஸ்கேன்எஃப் இருக்குது, எஃப் கேட்டஸ் இருக்குது. எஃப் ஸ்கேன்எஃப் அப்படிங்கிறது செட் ஆஃப் கேரக்டர்ஸை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அங்கே ஃபைலுக்குள்ளேருந்து ரீட் பண்ண போகிறோம். ஃபைல், ஒரு ஃபைல் நான் சொன்னேன் நம்ம ஒரு ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஃபைலிருந்து டேட்டாவை ரீட் பண்ணுறதுக்கு எஃப் ஸ்கேன்எஃப். அதே மாதிரி இது வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை ரீட் பண்ணுறதுக்கு எஃப் கேட்டஸ் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி எஃப் பிரிண்ட்எஃப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஃபைலுக்குள்ளே போய் நம்ம ரைட் பண்ணுறதுக்கு எஃப் பிரிண்ட்எஃப் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி எஃப் பிரிண்ட்எஃப்ங்கிறது ஒரு ஸ்ட்ரிங்கை ரைட் பண்ணுறதுக்கு, இது செட் ஆஃப் கேரக்டர்ஸ். ஓகே, எஃப் சீக் அப்படிங்கிறது அதில் தான் இருக்குது, இது ஒரு ஃபங்க்ஷன். இது என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சப்போஸ் நம்மளுடைய அந்த டாக்குமெண்ட்டில் இல்லைன்னா அந்த ஃபைலில் வந்து அந்த கர்சர் வந்து எங்கே இருக்குது அப்படின்றத நமக்கு காட்டும். ஸோ எங்கே வேணுமோ அந்த இடத்துல நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சப்போஸ் ஒரு மூணாவது லைனில் எத்தனாவது கேரக்டர்கிட்ட உங்களுடைய கர்சர் செட் பண்ணணும் அந்த ஃபைலில் அப்படின்னா எஃப் சீக் யூஸ் பண்ணிக்கலாம். ரீவைண்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம் அப்படின்னா, எங்கே கர்சர் இருந்தாலும் ஃபஸ்ட்டு பொசிஷனுக்கு கொண்டு வந்துடும், இதுதான் ரீவைண்டு. எஃப் க்ளோஸுங்கிறது ஃபைலை க்ளோஸ் பண்ண, எப்போவுமே வந்து ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை க்ளோஸ் ஃபங்க்ஷன் கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருப்போம் எல்லாத்துலேயுமே. அடுத்தது எஃப் புட் டபிள்யூ அப்படின்னா என்னென்னா, ஒரு இன்டீஜரை வந்து நம்ம என்ன பண்ணுறதுக்கு, இதில் ரைட்டப் பண்ணுறதுக்கு புட் டபிள்யூவும், அதை ரீட் பண்ணி எடுக்கிறதுக்கு கெட் டபிள்யூவும் யூஸ் பண்ணுவோம். எஃப் டெல் அப்படிங்கிறது வந்து அந்த ஒரு ஃபைலில் கர்சர் எங்கே இருக்குன்னு சொல்லும், அது எஃப் டெல் ஃபங்க்ஷன். ஓகே, இத்தனை ஃபங்க்ஷன்ஸுமே ஃபைல் ஆப்ரேஷன் சம்மந்தப்பட்டது. ஃபைலில் நடக்கிற, அதாவது இது ஃபைலை ஓப்பன் பண்ணுறதுக்கு, இது செட் ஆஃப் கேரக்டர்ஸை வந்து அதில் ரைட் பண்ணுறதுக்கு, சாரி ரீட் பண்ணுறதுக்கு, இதை ரைட் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி இது வந்து நமக்கு தேவையான பொசிஷனில் கர்சரை செட் பண்ணுறதுக்கு, அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணுறதுக்கு, இது ரீவைண்ட் பண்ணி கர்சரை ஃபஸ்ட் பொசிஷனுக்கு கொண்டு வர்றதுக்கு, இது இன்டீஜரை ரைட் பண்ணுறதுக்கும் ரைட் பண்ணுறதுக்கும், அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து கர்சர் எந்த பொசிஷனில் இருக்குன்னு சொல்கிறதுக்கு, இதெல்லாம் ஃபங்க்ஷனாலிட்டிஸ், ஃபைலில் யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் நம்ம பார்க்கலாம். இதில் இந்த ஃபைல் அப்படின்ற டைப்புக்கு நான் ஒரு பாயிண்டர் வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்கேன், இது கமா, செமிகோலன் இல்லை கமா, அதுக்கப்புறம் என்னன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எஃப் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு நான் ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன், எஃப் ஓப்பன் ஆஃப் ஃபைல் நேம் வந்து ஃபைல் நேம்னு கொடுத்துருக்கேன், நம்ம ஏதாவது ஒரு ஃபைல் நேம் வச்சுக்கலாம், ஃபைல் நேம்னே கொடுத்துருக்கேன், டாட் டிஎக்ஸ்டி, இது வந்து டெக்ஸ்ட் ஃபைலு கமா, இது என்ன மோடில் கொடுத்துருக்கோம், டபுள் கோட்ஸில் தான் கொடுக்கணும், இது ரைட் மோடில் கொடுத்துருக்கோம். அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா, பிரிண்ட் ஆஃப் என்டர் நம்பர்னு சொல்லிட்டு நம்மளோட ஸ்க்ரீனில், நம்மளுடைய இந்த கமெண்ட் ஸ்க்ரீன் இருக்கும்ல, அதில் வந்து என்டர் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். கர்சர் வெயிட் பண்ணோம், ஸ்கேன் ஆஃப் கொடுத்துருக்கோமா, ஸோ வந்து கர்சர் வெயிட் பண்ணோம். நீங்கள் ஒரு நம்பர் வாங்குறீங்க, அது எண்ணில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ என் அப்படின்னு நம்ம டிக்ளேர் பண்ணால எண்ணுக்கு டூ பைட்ஸ் இருக்கனால அதில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். எஃப் பிரிண்ட் ஆஃப் அப்படிங்கிறது நான் என்ன சொன்னேன், ஆக்சுவலாக நம்ம ஃபைலில் போய் நமக்கு அதை ரைட் பண்ணுறதுக்கான ஒரு ஃபங்க்ஷன். ஸோ
ஃபைல் பாயிண்டர் கொடுக்கணும். இதில் மூணு ஆர்குமெண்ட்ஸ் நம்ம கொடுப்போம். இதில் ஃபைல் பாயிண்டர் என்ன இருக்குது, எஃப்ங்கிறது ஃபைல் பாயிண்டர், ஸோ அதை கொடுக்கணும். கமா இது வந்து கண்ட்ரோல் ஸ்ட்ரிங்ஸ், என்ன கண்ட்ரோல் ஸ்ட்ரிங்ஸ் வரும்னா இன்டிஜர்னால பர்சன்டேஜ் டி. கமா நம்ம என்ன வாங்கியிருக்கோமோ அது. ஸோ இதை எடுத்துகிட்டு போய் அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி, ஃபைலோட நேம் வந்து ஃபைல் நேம்னு வச்சுருக்கோம். அந்த ஃபைலுக்குள்ளே நீங்கள் இப்போ வாங்கின நம்பரை உள்ளே ரைட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபைலை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன், ஃபைல் பாயிண்டர் கொடுத்து அந்த ஃபைலை நான் க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ ஓகே, இதே ஃபைலுக்குள்ளே அதை எடுத்துகிட்டு வந்து நம்மளோட கமெண்ட் ஸ்க்ரீன் இருக்குல்ல, அவுட்புட் ஸ்க்ரீன், அதில் பிரிண்ட் பண்ண வைக்க முடியும். அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த எஃப் க்ளோஸ்க்கு அப்புறம் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் உள்ள நாலு லைனையும் நம்ம எழுதிக்கலாம். அதுக்காக நான் பேரலாக கொடுத்துருக்கேன். இதே மாதிரி தான் இந்த ஃபைலை நான் இப்போ ரைட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ திரும்ப அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி அதுலேருந்து நான் ரீட் பண்ணோம் அப்படின்னா, எஃப் ஈக்குவல் டு எஃப் ஓப்பன் ஆஃப் ஃபைல் நேம் டாட் டிஎக்ஸ்டி கமா ரீட் மோடில் நான் கொடுத்துருக்கேன், டபுள் கோட்ஸில் இருக்குது. இங்கே எஃப் ஸ்கேனப் கொடுக்கணும். எதுக்காகனா ஃபைலிருந்து டேட்டாவை நம்ம ரீட் பண்ண போகிறோம். அங்கேருந்து டேட்டாவை எடுக்கிறதுனால எஃப் கமா ஃபைல் பாயிண்டர் பர்சன்டேஜ் டி, இங்கே ஆம்பர்சன் என். ஸோ இது ரெண்டு லைன் தான் நம்ம கொடுப்போம் நார்மலாக ஸ்கேனப்பில். எஃப் ஸ்கேனப்பில் ஃபைல் கான்செப்ட் அப்படிங்கிறனால எஃப் ஃபைல் பாயிண்டர் சேர்த்து மூணு ஆர்குமெண்ட்ஸ் வரும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த நம்பர் எண்ணில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, ஃபைல்லேருந்து அந்த ஃபைல் பாயிண்டருக்குள்ள இந்த ஃபைல்லேருந்து நம்ம வாங்கின டேட்டா வந்து எண்ணில் இருக்கும். ஸோ நம்ம நார்மலாக பிரிண்ட் ஆஃப் பர்சன்டேஜ் என்னன்னு கொடுத்தோம்னா நம்மளோட அவுட்புட் ஸ்க்ரீனில் இதை பிரிண்ட் பண்ணுது. ஃபைனலாக ஃபைலை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடுறோம். ஸோ இது வந்து ஃபைல் மேனேஜ்மெண்ட்டு, ஃபைல் கான்செப்டுக்கு வந்து இது வந்து எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம்ப்பா.